ஹே காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி சண்டே. சண்டே வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து எண்ட் ஆஃப் த டே தான் போடுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங்கில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2020 பார்த்தோன்னா சாம்சங் வந்து ஒரு சூப்பரான கம்பேக்காக இருந்தது. எம் சீரீஸ்லாமே வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. ஏ சீரீஸ்லாமே வந்து அந்த சேல்ஸ் ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டாப் பொசிஷனில் இருந்தது. 2021லையுமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய மொபைல்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு 10 சாம்சங் மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாமே வந்து டிசம்பர் ஜனவரி மந்தில் லான்ச் ஆகக்கூடியது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி சாம்சங்கில் என்னென்ன சீரீஸ் இருந்தது அதை பற்றி ஒரு சின்ன லுக் மட்டும் பார்த்துட்டு வரலாம். ஆஃப்லைன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏ சீரீஸ் இருந்தது. எஸ் சீரீஸ் அண்ட் நோட் சீரீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரீமியம் சீரீஸாக தான் இருந்தது. ஆன்லைன்னு பார்த்தோன்னா ஆன் சீரீஸ் இருந்தது, ஜே சீரீஸு, ஏ சீரீஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. சாம்சங்கில் அந்த டைமில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 6000 to 50000 வரைக்கும் அப்படியே குப்பை மாதிரி கிடக்கும். எக்கச்சக்கமாக இருந்தது ஸ்மார்ட் ஃபோன்ஸு. இவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப டைல்யூட்டடாக இருந்தது. அதனால தான் அவங்களால அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்மார்ட் ஃபோன் வதை வதையாக இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போன வருஷம்தான் வந்து அவங்க ஆன்லைனுக்காக எம் சீரீஸும் ஆஃப்லைனுக்காக ஏ சீரீஸ் கொண்டு வந்தாங்க. இந்த புது சீரீஸ் வந்து செம்மையாக கிளிக் ஆச்சு அவங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கும் வந்து எம் சீரீஸில் ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜே சீரீஸ்லாம் அந்த 15000 பார்த்தோன்னா சென்சாரே இருக்காது. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் கூட ஒரு 20000 ஸ்மார்ட் ஃபோன் மேலே போனால் மட்டும்தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் எம் சீரீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எம் சீரீஸில் பட்ஜெட்லேருந்தே பார்க்கலாம். பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து M12 இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து M12 லான்ச் ஆகலாம், இல்லைனா F12 லான்ச் ஆகலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக கிளியராகவே தெரியல. பட் ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே வந்து லீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3C சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்கு. இந்த வாட்டி பட்ஜெட் சீரீஸ்லேயே வந்து இவங்க 7000 mAh பேட்டரி தராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து இந்த பவர் பேங்கோட தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. டிசைன்லாம் பார்க்கும்போது பிக்சலோட டிசைன் வந்து அப்படியே தலைக்கீழே திருப்பி போட்டால் அப்படியே இருக்கும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் பேக் சைடில் கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. A42 நம்ம எப்படி ஒரு கேமரா செட்டப் பார்த்தோமோ அந்த மாதிரி தான் இருக்குது இதில். பட் இந்த வாட்டி வந்து நம்ம சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே எதிர்பார்க்கலாம். பட் ப்ராசர் பற்றி தான் நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியல. லீக்ஸ் படி பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 460 இல்லைனா Exynos 9611 தான் இருக்க போகிறதா லீக்ஸ் வந்துட்டுருக்கு. என்ன கேட்டால் 450 or 9611 கொடுத்தாலே வந்து நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும். இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா under 12000 இது லான்ச் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து அப்படியே பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அப் பண்ணோன்னா சாம்சங்லேருந்து M42 இருக்குது. M42 இப்போ தான் வந்து 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன். இதில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்குது. பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா. மினிமம் ஸ்டோரேஜே வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோடு வருது இது. பட் லீக்ஸ் படி பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ M51 வந்து ஒரு டோன் டவுன் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. இது பார்க்கும்போது M51 பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதில் ஒரு 1000 mAh பேட்டரி கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் வந்து நம்ம less than 200 grams எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து under 20000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 730G அண்ட் 6000 mAh பேட்டரியோட காம்பினேஷனை வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப்பில் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா M62 இருக்குது. M62 தான் இருக்கிறதுலேயே வந்து எம் சீரீஸில் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ராசஸர்னு பார்த்தோன்னா நம்ம லீக்ஸ் படி பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 750G யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 750G இருக்கிறதுனால பை டிஃபால்ட்டாக 5G சப்போர்ட்டோடு இருக்கும். 5G இப்போதைக்கு நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கூட சில யூசர்ஸ் எல்லாமே வந்து வாங்கினாங்கன்னா ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டில் வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக இருந்ததுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரலாம். இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.7 inch அமோலெட் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் பேக் சைடில் வந்து 4 கேமரா செட்டப், 64 MP சோனி சென்சார் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஹைலைட்டிங்கே வந்து அந்த பவர் பேங்க் தான். 7000 mAh பவர் பேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. M51லேருந்து நம்ம பார்க்கணுன்னா ப்ராசஸரை வந்து இதில் மாற்றி தந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம 25000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் இன்னொரு நம்மளுக்கு கன்ஃபார்ம்டான நியூஸ்னு பார்த்தோன்னா 256GB ஸ்டோரேஜோடு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 256GB எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 3000 அதிகமாக செல் பண்ணுவாங்க. ஒரு 28000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3C சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கிடுச்சு. ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம டிசம்பர் ஜான்வரியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அடுத்து எம் சீரீஸ்லேயே வந்து M21S இருக்குது. M21S வேறு எதுவும் இல்லை, இந்த F41 தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி யூரோப்பியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க.
பட் இந்தியாவில் வர்றதுக்கு பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மி தான் அது. ஏன்னா அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் M31 இருக்குது, M21 இருக்குது. M21S வரத்துக்கு பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே ஏ சீரீஸ்னு போனால் ஓரளவுக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரீமியமான சீரீஸு. ஏன்னா இதில் வந்து பில்டு குவாலிட்டி எம் சீரீஸை விட நல்லாவே இருக்கும். பில்டு குவாலிட்டி மட்டும்தான் நல்லா இருக்குமானா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கூட இதில் வந்து இஷ்டத்துக்கு அள்ளி கொடுத்துருப்பாங்க. சாம்சங் ஏ சீரீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்க்காகவே அடிக்ட் ஆகிருப்பாங்க. அந்த எட்ஜ் லைட்டிங் ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, சாம்சங் பி ஏ சீரீஸில் பட்ஜெட்லேருந்து பார்த்தோன்னா A02 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. போன டிசம்பரில் பார்த்தோன்னா A01 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சக்ஸஸராக வந்து A02 வந்து Snapdragon 450 பவர் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இருக்க போது. 5.7 inch கொண்ட HD+ டிஸ்பிளே. அண்ட் மற்ற ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பவர் பேட்டரி, 15W சார்ஜர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 3GB ரேம் வேரியண்ட்டோட வருது. ஸோ இது வந்து less than 10,000 நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா A12 ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா இது வந்து மீடியா டெக்லேருந்து P35 ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாம்சங் வந்து இந்த மீடியா டெக்கை சூஸ் பண்ணுறாங்கன்னு கடுப்பாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு ஜி சீரீஸில் சூஸ் பண்ணாச்சு, ஓரளவு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். P35 இப்போவே வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. அந்த சிப்செட் வந்து இன்னும் கன்சிடர் பண்ணுறதா வந்து கொஞ்சம் அர்த்தமாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் போட வருது. அந்த மெயின் கேமரா எப்படி இருந்தாலுமே அந்த 48MP கேமரான்னு சொல்லுவாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரோட தராங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு எல்சிடி பேனலாக தான் இருக்கும். அந்த PLS TFT எல்சிடி பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் TFT பேனல்ன்றதுனால தான் கொஞ்சம் இடிக்குது. ப்ரைஸிங் வந்து இவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா அப்படியே பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. A52 இருக்குது. A52 வந்து ஆல்ரெடி கீக் பென்ச்சில் ஸ்பாட்டாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மினிமம் 6GB ரேம் ஆப்ஷனோட வருது. Snapdragon 750Gயோட தான் வருது. ஸோ எக்ஸினோஸ் 9611 750G வந்து ஒரு மேசிவான அப்கிரேடு. மற்ற ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. அமுலட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதில். அண்ட் கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 32MP, பேக்கில் வந்து குவாட் கேமரா செட்டப், 64MP யூஸ் பண்ணுறாங்க இந்த வாட்டி. நம்ம எம் சீரீஸில் பார்த்த மாதிரி IMX682 சோனி சென்சர் தான் இந்த வாட்டி யூஸ் பண்ணுறாங்க. 750G ப்ளஸ் இந்த IMX682 காம்பினேஷன் வந்து அவுட்புட் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் Snapdragonல ISP-னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ப்ளஸ் சாம்சங் ஏ சீரீஸில் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி பற்றி தான் நம்மளுக்கு இன்னும் பெரிய லீக்ஸ் எதுவுமே வரல. ஒன்ஸ் 3C சர்டிஃபிகேஷன் வாங்கிடுச்சுன்னா பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். பட் A51 4000 mAh பேட்டரி கொடுத்து ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப லைட்டராக இருந்தது. இதில் வந்து A51 பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அண்ட் இதோட ப்ரைஸ் ப்ராக்கெட்னு பார்த்தோன்னா அரௌண்ட் நம்ம அந்த 25,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். A51 வந்து போன வருஷம் டிசம்பரில் லான்ச் பண்ணாங்க. ஸோ A52 வந்து இந்த வருஷம் டிசம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா A72. இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா இதோட A70 சீரீஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா 30,000 ரூபாய் கிட்ட தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி நம்ம அந்த 30,000 நம்ம பார்க்கும்போது நிறைய வேல்யூ இருக்குது இதில். ஏன்னா இதில் வந்து முக்கியமாக வந்து Snapdragonலேருந்து 765G யூஸ் பண்ணுறாங்க. OnePlus Nord பார்த்தா அதே சிப்செட் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த A72 வந்து 30,000-33,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து A42 பற்றி நம்மளுக்கு பெரிய அளவுக்கு வந்து லீக்ஸ் வரல. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அது வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ரஷ்யன் சப்போர்ட் பேஜ்லேயே வந்து A42 ஸ்பாடாக இருக்கிறதுனால அதோட டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு லீக் ஆகிடுச்சு. அதுவும் வந்து 750G தான் ரன் ஆகுது. பட் A42 இந்தியாவுக்கு கொண்டு வர்றது வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எம் சீரீஸ் அண்ட் ஏ சீரீஸ் பட்ஜெட்லேருந்து ஒரு ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஃப்ளாக்ஷிப்னு பார்த்தோன்னா S21 சீரீஸ் வந்து இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரமாக லான்ச் பண்ணுறாங்க. ஜான்வரி மந்த்லேயே இந்த S21 சீரீஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். S21 சீரீஸில் S20 மாதிரியே 3 மாடல் லான்ச் பண்ணுறாங்க. மனசாட்சியே இல்லை சாம்சங் சீரீஸாக சொல்லணுன்னா. ரெண்டே மாடல், ஒன்று பேஸ் வேரியண்ட், இன்னொன்று ப்ளஸ் வேரியண்ட் லான்ச் பண்ணாலே செம்மையாக இருக்கும். ப்ளஸில் கொஞ்சம் ஸ்பெக்ஸ்லாம் அப் பண்ணி கொடுத்தாலே நல்லாயிருக்கும். இவங்க அந்த அல்ட்ரா மாடல் சூஸ் பண்ணி 1,00,000 ரூபா ப்ளேஸ் பண்ணுறாங்க ப்ரைஸை. பட் இது இந்த வாட்டி ஒரு பெரிய டவுன் கிரேட் என்னென்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேல வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த வாட்டி S21 அண்ட் S21 ப்ளஸில் வந்து ஃபுல் HD பேனல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராவில் மட்டும்தான் இந்த வாட்டி குவாட் HD பேனல் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் பார்த்தோன்னா குவாட் HD பேஸ் வேரியண்ட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொஞ்சம் இடிக்குது. பட் நிறைய யூசர் குவாட் HD யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமான விஷயமே பேட்டரி தான். பேட்டரி உறிஞ்சி எடுத்துருவோம் குவாட் HD. நானே S9 வந்து ஃபுல் HD தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். டிஸ்பிளேல இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த 3 மாடல்லையுமே வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. அண்ட் இந்தியாவுக்கு பார்த்தோன்னா Exynos 2100 தான் யூஸ் பண்ணுறாங்க. US அண்ட் சைனீஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் Snapdragon 875 வருது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து UI 3.1 அண்ட் Android 11 பேஸ்டு தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
அல்ட்ராவில் மட்டும் அந்த 108 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மல் அந்த வெனிலா வெர்ஷன் அண்ட் ப்ளஸ் மாடலில் மட்டும் 12 MP மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 64 MP ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் பின்னிங் இல்லாமல் பார்த்தோன்னா 16 MP சென்சார் வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸ்னு பார்த்தோன்னா S21 4000 mAh பேட்டரி, S21 Plus வந்து 4800, S21 Ultra வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது, 6.2 inch பேஸ் வேரியண்ட்டு, 6.7 வந்து ப்ளஸ், 6.8 வந்து அல்ட்ரா வெர்ஷனில் தராங்க. அந்த பேஸ் வேரியன்ட் மட்டும் நம்ம அப்படியே அரௌண்ட் அந்த 70,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டாப் அண்ட் வந்து எப்படி இருந்தாலும் 1,00,000 ப்ளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் இவங்க பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா S21 Ultra S-Pen வருது. ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வராங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். Exynos 2100 பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் தாறுமாறாக இருக்குது, பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி இந்த S21 சீரீஸ்க்காக. ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதே வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சைட்லேருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.